ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா வின் சமையல். இன்னைக்கு ராகி கூழ் செய்யறதுக்கு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ராகியை எடுத்து வச்சுருக்கேன். மாவு, ராகி மாவு, இதை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறலாம். கரைச்சாச்சு. ஒரு சட்டியில் சின்ன சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உலை காயட்டும். உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச அந்த ராகி மாவை சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிறணும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உள்ளேயே கொதிக்கட்டும். இப்போ பொங்கி வர மாதிரி இருக்குது. பொங்கி வரும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ராகி மாவு வேகணும், பச்சை வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அஞ்சு நிமிஷம் உள்ளுக்குள்ளே நல்லா கொதிக்கட்டும். கூழ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். கூழ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கிறலாம். கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறணும். உப்பு பத்தலாட்டினா கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிக்கிறலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நைட்டே கூழை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.